தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி நூற்றாண்டு விழாவை ஒட்டி வேலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பள்ளிக்கொண்டா சுங்கசாவடி அருகே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடந்தது. வேலூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் வெங்கடேசன், கிருஷ்ணகிரி வாலாஜா சுங்கசாவடி செயல் அலுவலர் ஹரிஸ்டின் சாம்ராஜ், தேசிய நெடுஞ்சாலைத்துறை இன்ஜினியர் ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வேலூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் மாணிக்கம் வரவேற்றார். முகாமிற்கு வேலூர் சரக துணை போக்குவரத்து கமிஷனர் நெல்லையப்பன் தலைமை தாங்கி பேசுகையில், தமிழகத்தில் அதிகளவு சாலை விபத்துகள் நடைபெறுகிறது. அதற்கு வாகனம் ஓட்டிகள் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்காததே முக்கிய காரணமாகும். செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டக்கூடாது என்று பலமுறை அறிவுறுத்தப்படுகிறது. ஆனால் பெரும்பாலானோர் அதனை பொருட்படுத்தாமல் செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டுகிறார்கள். வாகனம் ஓட்டும் போது செல்போன் அழைப்பு வந்தால் சாலையோரம் நிறுத்தி பேச வேண்டும். அதே போன்று அதிவேகத்தில் வாகனங்களை இயக்கக்கூடாது. போக்குவரத்து விதிகளை பின்பற்றி வாகனங்களை ஓட்டினால் விபத்து தவிர்க்கலாம். இவ்வாறு அவர் பேசினார். தொடர்ந்து அவர் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, சீட் பெல்ட் அணிந்து கார் ஓட்ட வேண்டும் என்பது உள்ளிட்ட சாலை பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வாகன ஓட்டிகளுக்கு வழங்கினார். மேலும் வாகனங்களுக்கு இரவில் ஒளிரும் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டன. இதில் மாநில நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் சம்பத்குமார், பள்ளிக்கொண்டா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கருணாகரன் மற்றும் ஆட்டோ, கார், வேன், பஸ் உள்ளிட்ட வாகன டிரைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் குடியாத்த மோட்டார் வாகன ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணாக நன்றி கூறினார்.